அளவுக்கு மீறினால் மட்டையம் அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்னாங்க. அளவுக்கு மீறினா மட்டையம் என்ன கொடுத்துட்டு அவரோட கொண்டு வந்து காலில் தம்பி கொடுப்பேன். அதுவே உங்களுக்கு எதுக்கு இது ஒரு பொண்டாட்டி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணா கோயிலுக்கு கூட்டிட்டு போனானா. கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது அந்த பொண்டாட்டிகாரி என்ன பண்ணா கல்லுல தள்ளிக்கிட்டானா. தள்ளிட்டு சொன்னா சனியை முடிச்ச கல்லு ஒரு பிச்சைக்காரன் அப்படியே அண்ணாந்து கோபுரத்தை பார்த்த மாணிக்கே இருந்திருக்கான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் ஒரு சந்தேகம், என்னையா மேல கோபுரத்தை பாத்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் கேட்க. அப்பதான் இந்த பிச்சைக்காரன் என்னன்னா, இல்ல இந்த கோபுரத்தை நான் விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன்டா. இருக்கிறது பிச்சை, ஆனா கோபுரத்தை விலைக்கு வாங்குறானா. அதுக்கு பக்கத்துல இருந்து பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன் என்னன்னா, இந்த கோபுரத்தை நான் விலைக்கு கொடுக்குற மாதிரி இல்ல, எனக்கு இவருடைய சொத்து மாணிக்க. அதான் சொல்ல போனா ரெண்டு பேருமே இந்த பிச்சைக்காரன் பேசுறதே. ஆனா அது பேச்சு பாருங்க, இந்த பிச்சைக்காரன் சொல்றது ஒரு இது வருது பாருங்க. எது எல்லாம் இவன் எதுவுமே இருக்காது, கோயிலுக்கு வெளியே இருந்து பிச்சை எடுப்பேன். எப்படி இவன் எதுவுமே இருக்காது, கோயிலுக்கு வெளியே இருந்து பிச்சை எடுப்பேன். ஆனா இவன் எல்லாமே இருக்கும், கோயிலுக்கு உள்ள போய் பிச்சை எடுப்பேன். எப்படி தெரியுமா, இப்பதான் ஒரு 50 சென்ட் இடம் வாங்கியிருக்கேன், அதுல எப்படியாவது ஒரு 10 சென்ட் நான் வீடு கட்டி போறேன், ஒரு மாடி வீடு சொல்லி உள்ள எல்லாமே இருந்து விட்டோம். சொந்தம் வந்தா உற்றார் உறவினர் காசு பணம் எல்லாமே இருக்கும், இருந்து உள்ள போய் தெய்வத்துல பிச்சை எடுப்பேன். என்ன காரணம் பாருங்க, இப்படிதான் ஒரு மகாராஜா என்ன வேட்டைக்கு போனானா. எப்படி மகாராஜா வேட்டைக்கு போனானா, வேட்டைக்கு போனதுல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம்யா சொல்லி ஓய்வு எடுத்தானா. ஓய்வு எடுத்தோன்னா அந்த குதிரை என்ன எங்கேயாவது அவுந்து ஓடிடுமேனு சொல்லி அவ சொன்னா, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன்ப்பா, இந்த குதிரையை என்ன தூங்காம பாத்துக்கலாம்னு சொன்னாரு. சரிங்க மகாராஜா, நான் தூங்காம பாத்துக்கேன், நான் தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்கிறேன். அப்ப இந்த மகாராஜா சொன்னானா, ஐயா நீ தூங்காம இருக்கப்ப ஏதாவது பத்தி யோசிடா, உனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்றாரு. சரிங்க மகாராஜா, நான் யோசிக்கிறேன்னு யோசிச்சாரன். அப்ப மகாராஜா மேல சந்தேகப்பட்டு போய் பார்த்தாராம். என்ன பாக்குறாரு, என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டாரன். அப்பதான் சொன்னானா, மகாராஜா வானத்துல நட்சத்திரம் இருக்கே, யாராவது போய் வச்சாங்களா இல்ல அதுவா அங்கேயா இருந்துச்சான்னு யோசிக்கிறேன் மகாராஜா. நல்ல யோசனா யோசிக்கலான்டாரா. தூங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு நடு ராத்திரியில போய் உடனே போய் மறுபடியும் அதே சேவனை போய் பார்த்தாராம். இப்ப என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டாராம். அப்ப இவன் சொன்னானா, மகாராஜா கடல் தண்ணியில உப்பு கைக்குதே, அதான் உப்பு கைக்குதா இல்ல யாரும் போய் உப்ப கொட்டுனாங்களான்னு யோசிக்கிற. நல்ல யோசனா யோசிக்கலான்னு சொல்லி போய் தூங்கிட்டானா. தூங்கிட்டு காலையே எழுந்திரிச்சு போய் அதே மகாராஜா கேட்டானா, இப்ப என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னானா, மகாராஜா நம்ம கட்டி போட்டிருந்தோம்ல குதிரை, அதான் ஓடிச்சா இல்ல யாரும் அவுத்து ஓடிச்சாங்களான்னு யோசிக்கிறேன்னு சொன்னா. அது போல இருக்க கேள்வி. அதே மாதிரிதான் இன்னொரு மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச மகாராஜா, நீ கதை கதை சொல்லலைன்னா நமக்கு மண்டை ஓடிச்சு போகுமே. ஆமான்னு சொன்னாலும் பேசுவேன். ஒரு மகாராஜா என்ன பண்ணாரா, மந்திரிய கூப்பிட்டாரா, டேய் மந்திரியா இங்க வாங்க அப்படின்னு. என்ன என்ன மகாராஜா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த தரித்திரம் முடிச்சவே தரித்திரம் முடிச்சவே சொல்றாங்க, இந்த தரித்திரம் முடிச்சவே இருக்கானே அவன் எங்க இருந்தாலும் அவனை முதல் கூட்டிடுவான், இவனை பார்த்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு மகாராஜா சொன்னாராம். உடனே இந்த மந்திரியார் என்ன எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு பார்த்து கடைசியில ஒருத்தர கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா யாரு வேண்டாம் நம்ம தரத்தை முடிச்சவே, வாடா என் மகன கூப்பிட்டாரா வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. மகாராஜா தூங்கி எந்திரிக்கமே அவன் முகத்தை காட்டணுமே, தரத்தை முடிச்சவே முகத்தை பார்க்க முடிஞ்சிட்டாருல அப்படின்னு தூங்கி எந்திரிக்க, மகாராஜா நான் இவன் தாங்க தரத்தை முடிச்சவையங்க. தூங்கி எந்திரிச்சாரு அவரோட தரத்தை முடிச்சேன், மூஞ்சி அப்படி முழிக்க முடிச்சு பார்த்ததான் சரி. மறுநாள் என்ன ஆச்சு தெரியுமா, அடேங்கப்பா அந்த நாட்டுல உள்ள வெள்ளாம ஊரா அழிஞ்சு போச்சு.
நான் அடுத்த நாட்டுக்காரன் கைப்பற்றிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, அது மல்லு கட்டி ஊழ்றாங்க. ஒண்ணுமே பசி பஞ்சம் ஆகி போச்சு, பசி பஞ்சம் ஆகி போச்சு. மகாராணிய அடுத்த கூட்டிட்டு ஓடி போயிட்டான். இப்படி பூரா போய் நடந்து வச்சு மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. தருத்தம் முடித்தது கேவலப்பட்ட தருத்தம் முடித்தவையாயே, ஏன் மூஞ்சில முடிச்சதுனால இவ்வளவு பெரிய நடந்துச்சு. மந்திரியாரே உடனடியா வாங்க, இந்த தருத்தம் முடிச்சவையில கொண்டு போய் முதல்ல வெட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மகாராஜா. மறுநாள் நடந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மாட்டு செய்து போய் அடைச்சு படுத்துக்கிட்டு கூப்பிடறேன், இங்க வாடா உனக்கு உனக்கு கொலவனை சொல்லிட்டாரு, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டாரான். கூப்பிடுறேன், ஐயோ நம்மளை கொலவன போறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு, சரிங்க நான் என்ன தப்பு செய்யுங்க அப்படின்ட்டு. சரி இருக்கட்ட, உன் கடைசி ஆசை என்ன? மகாராஜா உன்னை கொள்ள சொல்லிட்டார் அப்படின்ட்டு. என் கடைசி ஆசை மகாராஜா ஒரு பாகரவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணுமா? சரி சரி, கடைசி ஆசை நிறுவிச்சாங்க பாவன் நிறைவேற்றணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க. மகாராஜா பார்த்தனே, சரி தரத்தை முடிச்சவே கடைசி ஆசை கேட்கலானே, அவன் நிறுவிக்கிறமேக்காக முடிச்சதுனால இந்த நாடு நகரம் பூரா போச்சுன்னு வேதனைப்படுறீ. ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன்? உங்க முகத்துல முடிச்சேன், என்ன இன்னைக்கு வெட்டி கொள்ள போறாங்களா அப்படின்னா? காரணம், மகாராஜா எவ்வளவு பெரிய தருத்தம் முடிச்சவங்களா இருந்திருப்பேன். நீ கேட்கவே தெரியல. முருகப்பெருமானுக்கு உகந்த மாலை என்ன மாலை? கதம்ப மாலை. அதே போல விநாயகருமானுக்கு உகந்த மாலை அரிக்கம்பு மாலை. அதே போல பார்த்தோம்னா கலைமாலைக்கு உகந்த மாலை எருக்கம்பு மாலை. அதே போல விநாயகருமானுக்கு உகந்த மாலை என்ன மாலை? செம்பு கூட்டல் உடுக்கு, செம்பு உடுக்கு. ஆக சிவபெருமானுடைய சூலாயத்தில் இருந்தது செம்புனால் செய்யப்பட்ட உடுக்கு, செம்பு உடுக்கு. அடுத்து என்ன சொன்னேன்? அம்மா கூடுவான்னு சொன்ன அச்சங்கூதின்னு சொன்னேன். உன் கூட நாடகத்துக்கு நான் வந்தேன் பாரு, நான் ஒரு இருச்சா கூதி.
பஞ்சாயத்து உங்க அப்பாவே இல்ல இவங்க அப்பாவும் நீ தெரிஞ்சு அப்பா
உன்னைய படைத்தவன் எங்க அப்பா தானடா. என்னைய படைத்தது? உன்னைய படைத்தவன் எங்க அப்பா தானே. என்ன அப்பா என்ன மயிர் விடுவா அவனாது? திருப்பணம் தங்கையில மாடு வாங்க போனாரா? எங்க போயிட்டு அவனாரு? நல்லா போச்சா? என்ன போச்சு? நல்லா போச்சு. எதுல போச்சு? எதுல போச்சுன்னு வந்து பாரு. எனக்கு புரியற மாதிரி இப்பதான் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், நல்ல வகையை போட சொல்லுங்க, சூத்த வகையை போட்டாம குடும்பமே லூசி போய் குடும்பமா இருக்கும் போல இருக்கையா. ஒருத்தருக்கு எத்தனை தேதி பேரு? உங்க அம்மா பேரு என்னதாயா? கலைவாணியா? கலைவாணி மேனா? ஆமா, உங்க வீட்டுல கலவாண்டாங்க. கலைமகள்யா? இப்ப கலைவாணியா? உங்க கலைமகளா? மாத்தா பேர் கலைமகன்றது எங்க அம்மா தான். கலைவாணின்றது எங்க அம்மா தான். உங்க அப்பயும் பலவர்த்தியா இருப்பாரு. பல ஆளுல பிடிக்கிறது. பெரிய கலெக்டர் கெடுக்கிறது ஒரு பொழப்பு. பெரியவே எல்லாரும் நியாயத்தை கேட்கணும். இவர் நாரதர். இவர் தரதுக்கு என்ன தெரியுமா? அடுத்தவன் பொண்டாட்டியும் தெரியும். அடுத்தவன் பொண்டாட்டியும் தெரிஞ்சோம். அவன் பொண்டாட்டி இதுல போய் நீங்க வாய் வைக்கல. உடனே இந்த லீலாவதிய உடனே சிறை பிடிக்கின்றான். அப்பதான் பார்த்தாரு மாட்டான் சிறை பிடிப்பது தவறு. அவன் வந்தானா என்ன செய்வானே தெரியாதா? அதனால அவருடைய மனைவி என்னிடம் அழைத்து விடு. சொல்லி உடனே அனுபவிச்சவன கூட்டிட்டு போய் ஆசிரமத்தை வச்சு கண்ணனுடைய லீலைகளை உபதேசம் பண்ண பண்ணப்ப என்னன்னா, இவ தூங்கிட்டா கதையை கேட்டவன் கர்ப்பமா இருந்த குழந்தை கேட்டு சத்தம் பண்ணி எழுது. குழந்தை சின்ன பிள்ளையே ஊம் போட்டுருக்கு. மாப்பிள்ள புள்ளி வச்சா என்ன வரும்? சொல்லுங்க. அப்பதான் பார்த்தேன் இதுவே தருணம் என்று. அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது இருந்த குழந்தைக்கு என்ன பண்ண? அங்கதான் அறிமுக நாராயணாய நம என்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணையா?
ஓ மந்திரத்தை சொன்னதுனால நல்லது நடந்திருக்கு. ஆமா என்னைய ரோட்ட நாகாரி முண்டை ஒரு பெரிய மனுஷனை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்க. நல்ல ஒரு தொப்புள்ள வாய் வச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தைய பாக்க போறா என்ன வாங்கிக்கலாம், ஒரு பிஸ்கட் பேட் வாங்கிக்கலாம், இல்ல ஒரு ஆரஞ்சு பேட் வாங்கிக்கலாம், ஒண்ணு வழி இல்லையா? ஒரு பழத்தை கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போன பெரிய மனுஷன் ஒத்த பழத்தை கொண்டு இருக்காரு, ஒரு நாலு பழத்தை கொண்டு ஆறு பணம் கொடுத்தாங்க. சரி ஒத்த பழத்தை கொண்டு குடும்பத்துல சண்டையை முடிச்சிடாம, சரி இப்ப இருக்கிறது ஒரு உடனே இந்த அப்பா ரெண்டு மூணு அறுத்து நீ தோலை சாப்பிடு நீ தோலை சாப்பிடு நான் பொட்டையை வச்சுக்கிறேன் அப்படி திரும்பி வந்துருக்கோம்ல. அதை விட்டு ஒத்த பழத்தை கொடுத்து விட்டு சண்டையை முடி விட்டு அண்ணன் தம்பி கலவையை போச்சு விட்டு பல மயிலேறி பழனி மலைக்கு போயிட்டாரு. இதுல நியாயமயா நீங்க சொல்றது போலான் கொண்டு வந்தது ஒரே ஒரு பழம் ஞானப்பழம். ஞானக்கேடு யாருக்கு உள்ளது? மூன்று மூர்த்திகள் முதல் மூர்த்தியா சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கனிய கொண்டு போனதான் எதற்காக கொண்டு போனேன்? அன்று தேவர்கள் எல்லாம் சிறைபட்டிருந்தார்கள். சிறைபட்டிருந்த இடத்துல அவங்களோட குறையை தீர்ப்பதற்கு விளையாட்டு தளமாக உருவப்படுமாறு இருந்தாரு. அவதான் பார்த்தாரு இவர் அவதரிச்சது யாரு? நம்ம தேவைக்காக அவதரிச்சோம். இவர் எல்லாம் விளையாட்டு தளமாக திருவிழாக்கள் கொண்டு கொண்டு இருப்பாரு. சூரியவர்மனை அழிக்க வேண்டிய காலகட்டாயம் வந்துவிட்டது என்று உணர்த்துவதற்காக அன்று கனியை கொண்டு போய் அவரை தண்டாயுத மாதிரியாக திரு ஆவிட முடியும் என்று சொல்லக்கூடிய பழனி என்று சொல்லக்கூடிய பழனி விடுவதற்கு காரணமாக இருந்தது யாரியா? பழனி எதுல உணாரு? பழனிக்கு மயில ஏறிதான் போனாரு. இப்பதான் நான் கேக்குறேன், பழனிக்கு முறிய மயில தானே போனாரு? பழனி மலை முருகனுக்கு எத்தனை மயில்? எங்க இருந்து கேட்டது பதில், முருகனுக்கு எத்தனை மயில்? பழனி முருகனுக்கு மதுரை என்பதில் இருந்து 157 மயில். யார் சொன்னது? யார் சொன்னது? மதுரையில இருந்து மதுரையில இருந்துட்டு 150 மயில் இங்க இருந்து நான் கேட்டிருக்கேன். வாழ்க்கையில மொத்தம் 52யா மொத்தத்துல முடிஞ்சா புடி மட்டும் கிடைக்காது. அதிகமா போட முடியல மாத்திரை போட்டு இருக்கு. ஒரு அச்சரத்துக்கு பார்த்தோம்னா 4 மாத்திரை அளவுல ஒரு ஆவரணத்துக்கு 32 மாத்திரை. வயகர மாத்திரை இருக்குல்ல, வயகர மாத்திரை, பாராசிட்டமால் மாத்திரை, தலைவலி மாத்திரை, இருமல் மாத்திரை. நீங்க சொல்லக்கூடிய மாத்திரை வேற, நான் சொல்லக்கூடிய மாத்திரை வேற. சரிங்க, உங்களை பார்த்ததுல மற்ற மகிழ்ச்சி. நீங்க ஊருக்கு வந்ததுன்னா போட்டு ஓடி பேனா கொடுத்துருப்பேன். அதுக்கெல்லாம் ரெண்டு நாட்கள் நக்கிட்டு போங்க, தேன் தெரியுமாவும். முகக்கூறு நீங்களும் பூவோட சேர்ந்த நாரு சூடா இருந்தா புரிய கொஞ்சம் மோறு. அதனால நீங்க இந்த கலை உலகத்துல இன்னைக்கு வாழணும் ஆயிடுச்சு நூறு சொல்லி 4 நாளைக்கு நல்லா இருக்கா போய் நாளைக்கு நான் வார்த்தை தாச்சிரா பண்ணது. என்ன காரணமாக உந்தி செய்ய 300 நவம் இருந்து ஒரு தாயுடைய வயிற்றுல இருந்து பிறக்கிறது ஒரு நாள் அது போக பாத்தீங்கன்னா என்னென்ப ஏன்னும் கண்ணன்ப வாழ் உயிருக்கு கல்வி கரையில கற்ப நாள் மல்லத்துல இனிமலர் சொல்லி படிச்சு பட்டம் வாங்குற மாதிரி என்ன மணிக்கு அப்படி தங்க பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க. ஆக வாங்கிட்டு வந்தா அது ஒரு நாள். அதுக்கு மேல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே 10 பொருத்தம் பார்த்து அந்த 9 கிரகங்களுக்குள்ள 8 திக்கு கேட்கிறாப்புல 7 பிறப்பால் எடுத்தால் 2 பேர் ஒன்னா இருக்கும் சொல்லி அறுசுவை உணவு போட்டு 5 சாட்சியா வச்சு 4 வேதத்தை சொல்லி
மூணு முடிச்சு போட்டு இரு மனமும் சேருவாங்க. திருமணம்னு சொல்லக்கூடிய திருநாள் ஆக அது ஒரு நாள். அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் மனிதனுக்கு நடக்குதா நடக்கல பாருங்க. இப்ப சொல்றது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும். சாதிசனம் பின்னே வர, கொல்லிப்பானை முன்னே வர, கோவிந்தா ராமம் வர, பஞ்சமத்தையில் வருத்தவனுக்கெல்லாம் தென்னம் தட்டி ஓலை வர, அப்படி பார்த்தனா ரெண்டு கால் நீண்டு வர, எட்டு கால் நடந்து வர, செத்து தூண்டு போறான் பாரியா, அது ஒரு நாள். ஆக மொத்த மனிதனுக்கு மொத்த வாழ்க்கையை நாலு நாள் தான் பாரியா. அதனாலதான் உங்களை பார்த்து நான் நாலு நாளைக்கு நல்லா அறியான்னு சொன்னேன். மகளையால் ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்க மொத வார்த்தை அந்த வார்த்தையே வரும். அப்பறம் தெரியலன்னா காலையில தண்ணி உலாக்கி போங்க. எப்படி பொம்பளை தண்ணி குடிக்கும் போது ஒரு தண்டை புரிய பிடிச்சி இருப்பாங்க அடிப்பாங்க. அந்த நேரத்துல அந்த வார்த்தை மொத வார்த்தை வரும். இப்ப புரியுதா புரியுதா இந்த வார்த்தை? மொத நாள் சின்ன பிள்ளை இருந்து இதத்தையே மாத்தேன். நீ சொல்ல வரீங்க எனக்கென்ன சொல்லிட்டு போறேன். யாரும் கோச்சுக்கிறாதீங்க. அது வந்து விளக்கமா நகை என்ன விலை கும்பளை பிள்ளைய பார்த்தது நீதான் சொன்னா கதைக்கு போவோம். நீ அப்படியே இருக்கும் இல்லையா? இப்படியே படுத்து கிடந்துச்சு. எதையா பார்த்த? கும்பளை பிள்ளைய கும்பளை பிள்ளை வந்தாங்க. நான் என்ன பாக்க எதை பார்த்தனா ஜனாமோட கையில சர்வதால கட்ட ஜனாமோட நீ எதை பார்த்து கும்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா சொல்லணுமா? சொல்லித்தான் ஒரு யோசனை வந்துருச்சு. இப்பத்தங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. எங்க அப்ப மூணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மூணு விஷயம். அதாவது ஆம்பளை பிள்ளைனா தொண்டையில முடிச்சிருக்கணும், பொம்பளை பிள்ளைனா முடிச்சிருக்காதா? இத வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு எடுத்தோட தொண்டையில முடிச்சு தெரியுமா தெரியாது? இன்னொரு இந்த எலும்ப பாத்திருக்கீங்களா நீங்க? நீங்க எலும்ப பாக்கலையா? எலும்பு போது பாக்கறது இல்ல. இல்லங்க எலும்பு விழா எலும்பு. இந்த எலும்ப தெரிஞ்சுங்க எலும்ப பாக்குறீங்களா? இன்னும் பாருங்க எலும்ப. இந்த எலும்பு எலும்ப இருந்துச்சுன்னா ஆம்பளை போய் இல்லைன்னா பொம்பளை போய் அப்புறம் தண்ணி போன முழுக்க நிக்கணும். ஆனை விட பெண்ணுக்கு ஆனை போன பெண்ணை விட ஆணுக்கு எங்கிட்டாச்சும் விழுங்கப்பா. அதுதாங்க நான் சொல்றேன். சரி ஒரு எலும்பு அதிகம். நீ நாளை கூட புடிச்சு பாருங்களே எலும்ப. எலும்ப புடிச்சு பாருங்க. யானையும் நம்பலாம், சினம் கொண்ட சிங்கத்தையும் நம்பலாம், ஆனா சேலை கட்டிய மாதிரி நம்பினாள். அதுக்கு மேல உனக்கு என்னன்றது தெரியும்.
காதலாகி மனம் உருகி பாடுகின்றாராம். விஷயமா காதல் என்பது என்ன தெரியுமா? நீங்க என்ன உதாரணம் சொல்ல முடியுமா? காதல் தெய்வத்தின் பக்தியாக மாறுகின்றது, குரு மீது வைக்க முடியும், குரு சீசன் உறவாக மாறுகின்றது, தாய்க்கு மகனுக்கு உறவாக மாறுகின்றது, உறவு முறையாக காதல் என்பது கருவாறு மாதிரி ஊரெல்லாம் வீசம் சாப்பிடறவங்களுக்கு ருசியா இருக்கு. அது உயிரோட இருக்கும்போது அடி வாடி ஓட்டா சுத்தாங்க.